ஹலோ ஹலோ ஆதி, நான் காசி பேசுறேன். தண்ணியா சின்னிருக்கியா? போதை இறங்குற மாதிரி நான் ஒரு நியூஸ் சொல்லட்டுமா? ஆம்புலன்ஸ் வச்சு சரக்கத்தினிய அது மொத்தமா மாட்டிக்குச்சு. டே ஆதி, நான் உன்னை போட்டு தள்ளன்னு பார்த்தேன். ஒரு சுள்ளங்கிட்ட வளாட்டினிய, அவன் போட்டு தள்ளுவான்னு பொறுமையா இருந்தேன். ரிவிட்டு வச்சிட்டான்ல, இனிமேல் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. போதையில ஒளராதுரா, போய் படுறா. என் பிரச்சனை எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். கை மீறி போச்சு ஆதி, இனிமேல் உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. உன் சரக்கு மாட்டினது போதை தடுப்பு துறையில. என்னடா சொல்ற, போயிடா போன. அது என்னாச்சு, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? உன் பாட்டை நம்ம சரக்கு எல்லாம் பிடிச்சிட்டு போயிட்டான். சரக்கு நமதுன்னு கன்ஃபார்ம் ஆனா அப்படி அமைதியா இருங்காதி, எதுவும் தப்பா நடக்காது. பவர் நம்ம கையில இருக்கு. அப்புறம் எப்படி சரக்கு மாட்டுச்சு? நம்ம சரக்குன்னு தெரிஞ்சோம், யார் பிடிச்சா? எங்கேயோ தப்பு நடந்திருக்காதி, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க. கொஞ்ச நாளைக்கு இந்த தொழில நிறுத்தி வை. ரொம்ப ஈஸியா சொல்றீங்க இன்ஸ்பெக்டர். அவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் நிறுத்த முடியாது. சரக்கு போற இடத்துக்கு சரக்கும், வெப்பன்ஸ் போற இடத்துக்கு வெப்பனும் கரெக்ட் டைமுக்கு போய் சேர்ந்தாகும். இல்லைன்னா நம்மள தூக்கிட்டு வேற ஒருத்தனை வச்சுக்குவாங்க. அப்புறம் நம்ம நடு தெருவில் தான் நிற்கணும். ஆதி, நீங்க டென்ஷன் ஆகாம இருங்க, சந்தோஷமா சரக்கடிங்க, மீதியை நான் எல்லாமே நாங்க செஞ்ச தப்பு. ஆதிகேசவன் கேட்டப்பவோ இந்த வீட்டை எழுதி கொடுத்திருந்தா எந்த பிரச்சனையும் வந்திருக்காது. அது எப்படி என் விட்டு கொடுக்க முடியும்? பிரச்சனைன்னு வந்தா துணிச்சு நிக்கணும். நம்மளால எதுவும் பண்ண முடியலனா என் புள்ளைய வளர்த்து ஆளாக்கி என் புள்ளைய வச்சு கொலை பண்ணுவேன். ஸ்வேதா, டென்ஷன் ஆகாத. நீ இருக்கிற சூழ்நிலை டென்ஷன் ஆனா உன் உயிருக்கே ஆபத்து. இது பாருமா, நீ எதுக்கு கவலைப்படாத. பூமியில கடவுள் அவதரிக்க போறது இல்லை. எவன் தப்ப தட்டி கேட்கிறானோ அவன் தான் கடவுள். அவன் விதி எங்க முடிய போகுதோ யாருக்கு தெரியும். கண்டிப்பா ஆதிகேசவன் சாவான். துரோகி சொல்லுங்கடா, என் சோத்த தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்றவன் யாருடா? உங்களுக்கு எல்லாம் நான் என்னடா குறை வச்ச? சரக்கு பொண்ணுன்னு அனுபவிக்கிறீங்கல்ல, ஏண்டா எவன்டா எவன்டா துரோகம் பண்ணுது? எவன் சொல்லுங்கடா, எவன் துரோகம் பண்ணுது? சரக்கு போன போட்டுடா. முதல் முதலா இப்பதான் போலீஸ்ல மாட்டிருக்கோம். ஒண்ணு மாட்டினா போதும், மொத்தத்தையும் தோண்டிடுவான். நீ போட்டு குடுத்தியா? நீ தானே காட்டி கொடுத்த? நான் இல்லண்ணா, சத்தியமா நான் இல்லண்ணா.
என்ன சிவா மௌனமா இருக்க? முதல்ல நீ ஒரு வேலையை தேடிக்கோ, அப்பதான் சமுதாயத்துல மதிப்பாங்க. நான் இன்டர்வியூக்கு போற மூட்ல இல்ல. எனக்கு சில கடமைகள் இருக்கு, அதெல்லாம் முடிச்சுட்டு நான் வேலைக்கு போக முடியும். நீ படிச்சவன், நீயே புரிஞ்சுக்கலன்னா எப்படி சிவா? நீ போற வழி வேற, வாழ்க்கை வேற. தயவு செய்து புரிஞ்சுக்க. நான் எதையும் புரிஞ்சுக்கிற மனநிலையில இல்ல. தேவையில்லாம டிஸ்டர்ப் பண்ணாத. என்னது, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்றேனா? நீ எங்க இருக்கேன்னு தேடி வந்து நம்ம வாழ்க்கை நல்லா இருக்குன்னு சொல்ற பாரு. எனக்கு இது தேவைதான். நான் சொல்றேன் தப்பா நினைச்சுக்காத சிவா.
நீ நினைக்கிற மாதிரி இல்ல வாழ்க்கை. அதது நேரத்துல அதது நடக்கணும். அப்படி நீ எழுந்துட்டா எதுவுமே உனக்கு திருப்பி கிடைக்காது. வயசு, படிப்பு, வேலை எல்லாம் அப்படித்தான். சிவா, நீ என்ன மட்டும் இல்ல, எல்லாத்தையும் எழுந்து நிக்க போற. அன்னைக்கு உனக்கு உதவிக்குன்னு யாரும் வரமாட்டாங்க. நீ ரொம்ப ஃபீல் பண்ணுவடா.